வெல்கம் டு அனுஷா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு ஈஸியான ருசியான அதிரசம் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உடனுக்குடனே அப்டேட்ஸ் வேணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. அதிரசம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டாக வரலை, ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்து கரெக்டாக வராதுங்க. நான் சொன்ன அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா வரும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உடச்சி பார்த்தா அது வந்து நான் பாகு ரெடி பண்ண உடனே தாங்க அதிரசம் செஞ்சிட்டேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. நீங்கள் மறுநாள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சாஃப்டாகிடும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அரிசி ஊற வைக்கணுங்க. அரிசி வந்து ஒரு 8 மணி நேரமாவது ஊறணும். நீங்கள் காலையில் ஒரு 11 மணிக்கு செய்ய போகிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டு ஃபேன் காற்றுல கொஞ்சம் காய வச்சுடுங்க. தண்ணி சுத்தமாக எடுத்துகிட்டு ஒரு துணி போட்டு இந்த மாதிரி அரிசியை ஃபுல்லாக பரப்பி விட்டுடுங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் காஞ்சால் போதுங்க. தொட்டு பார்த்தா அரிசி வந்து கையில் கொட்டணும். அந்த மாதிரி இருக்கும்போது மிஷினில் கொடுத்தோ இல்லைனா நீங்கள் மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். நான் வந்து மிஷினில் கொடுத்து தான் அரைச்சிட்டு வந்தேங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து தான் நான் காட்டுறேன். பக்கத்தில் டிஃபன் பாக்ஸில் இருக்குது மாவு, உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் கொஞ்சமாக வெளியே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிங்கன்னா மாவு கொழுக்கட்டை மாதிரி தெரியணும். அந்த ஈரப்பதம் வந்து அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா குறையலைங்க, அதே மாதிரி இருக்குது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து 1/4 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ பாகு வெல்லம் எடுத்திருக்கேங்க. எப்போவுமே அரிசி வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க எடுக்கணும். வெல்லம் கொஞ்சம் அதிகமானாலும் மாவு இருந்ததுன்னா நீங்கள் கரெக்டாக வந்துடும். அதே சமயம் மாவு கொஞ்சம் கம்மியாகி வெல்லம் அதிகமாக இருந்தாலும் செய்ய முடியாதுங்க. அதனால் மாவு மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது தப்பில்லைங்க. அதனால தான் நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ பாகு வெல்லத்துக்கு 1/4 கிலோ அரிசி எடுத்து ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மாவு ஈரமாக இருக்கும்போதே பாகு பிடிச்சிடணுங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அதில் வெல்லத்தை நல்லா இடித்து போட்டிருக்கேன். 1/2 கிலோ வெல்லம் போட்டிருக்கேங்க. ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 2 கிளாஸ்னால் ஒரு 200 கிராம் தண்ணி. வெல்லம் வந்து நல்லா கரையணும். இப்போ கரைஞ்சிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு வடிகட்டிடலாம். மண் ஏதாவது இருந்தாலும் வந்துடுங்க. இப்போ மறுபடியும் அதே பாத்திரத்தை எடுத்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்கும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதுங்க. ஸ்டவ்வு நல்லா கொதிக்கணும். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா வத்தியிருக்கு. இப்போ பாருங்கள், நல்ல நுரம் மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க பக்கத்தில், செக் பண்ண. இப்போ பாகு பதத்துக்கு வந்துடுச்சுங்க. இப்போ ஏலக்காய் தூளை சேர்த்துடலாங்க. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதை உருட்டி பார்த்தா பந்து மாதிரி இருக்கணுங்க. எனக்கு செய்கிறது வந்து அம்மா பாட்டி ரெண்டு பேரும் செய்கிறாங்க, ஒருத்தரே செய்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியான பாகும் எடுக்கக்கூடாதுங்க, அப்புறம் ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும், அதிரசம் சாப்பிடவே நல்லா இருக்காது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே வச்சுட்டாங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், மொத்தமாக மாவு போடக்கூடாதுங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். கரண்டியில் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண முடியலைங்க, அதனால் மத்து எடுத்துருக்காங்க. மத்தில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துருக்காங்க, கொஞ்சம் நல்லா லூஸாக இருக்கிறதுனால. இப்போவுமே அதிரசம் செய்யும்போது ஒருத்தரே செய்ய முடியாதுங்க. ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணுங்க. இப்போ அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இது வந்து நீங்கள் மறுநாளும் வந்து அதிரசம் தட்டி போடலாம், இல்லைனா உடனேவும் செய்யலாம். ஏன்னா நம்ம 8 மணி நேரம் அரிசி ஊற வச்சதுனால நல்லா வருங்க. அது வந்து பயப்பட வேண்டாம், உடையாது, கரெக்டாக வரும். இப்போ பாட்டி தான் தட்டுறாங்க. இலை இருந்தால் இலை எடுத்துக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி கவர் வச்சு எண்ணெய் தடவிட்டு தட்டுங்க.
இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இது ஒவ்வொன்றா தாங்க போடணும், ரெண்டு மூணு போட்டால் எடுக்கிறது கஷ்டங்க. அது எண்ணெயில் போட்ட உடனே புஸ்ஸுன்னு மேலே வருது பாருங்கள், ஒரு செகண்ட்லேயே வந்துடணும். அதுதான் வந்து நம்ம பாகு கரெக்டான பதத்தில் எடுத்துருக்கோன்னு சொல்லி தெரியும். நான் வந்து ரொம்ப அழுத்திட்டேங்க, அதனால் பாருங்கள் உள்ளே இருக்கிறதே லைட்டாக வெளியே வந்துடுச்சு. அதிரசத்துக்கு பாருங்கள் போட்ட உடனே மேலே வந்துடுச்சு, ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம திருப்பும்போது கொஞ்சம் பத்திரமாக பார்த்து தான் திருப்பணும். ரெண்டு சைடும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ரெண்டு கரண்டியை எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டியில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இன்னொரு கரண்டியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போதும். அதில் இருக்க எண்ணெய் எல்லாமே வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று போட்டிருக்காங்க. பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பதம் தாங்க கரெக்டான பதம். நீங்கள் ரொம்ப மாவு சேர்த்துட்டு ரொம்ப ட்ரை ஆனாலும் அதிரசம் வராதுங்க. அளவுன்னு பார்த்தா அரை கிலோ வெல்லத்துக்கு கரெக்டாக முக்கால் கிலோ அரிசி கரெக்டாக இருக்குது. இப்போ இன்னொன்று தட்டியிருக்காங்க. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதுங்க. நான் வந்து தெரியாமல் ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக இருக்குது பாருங்கள் சைஸும். ஸ்டவ் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தாலும் இந்த மாதிரி போட்ட உடனே வந்துடுங்க. அது வந்த உடனே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். லைட்டாக இந்த மாதிரி திருப்பி போடணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க, இதை எடுத்துடலாம். நீங்கள் லைட்டாக கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணாவே கரெக்டாக அது ஷேப் வந்துடுங்க, ரவுண்ட் ஷேப்பு பார்க்க தான் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுவும் ரெடி, இதுவும் எடுத்துடலாம். நீங்கள் எல்லா அதிரசம் செய்யும்போதே தனித்தனியாக அடுக்கிக்கோங்க. மொத்தமாக ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வைக்கக்கூடாது, ஒட்டிக்கும். நீங்கள் தனித்தனியாக வச்சு இந்த மாதிரி பேப்பர் இருந்தால் பேப்பர் போட்டு கொஞ்சம் ஆற விடுங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் இருந்தாலும் ஃபுல்லாக அந்த பேப்பரை இழுத்துக்கோங்க. ஆற விட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பாக்ஸில் எடுத்து மாற்றிக்கலாம். பாருங்கள் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு வந்து நான் சொன்ன அளவுக்கு இத்தனை அதிரசம் கிடச்சிருங்க. நீங்களும் இதே அளவில் செஞ்சு பாருங்கள். எப்போவுமே அதிரசம் செய்யும்போது அரிசி வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க. அது வந்து தப்பு இல்லை, மீந்தாலும் பரவாயில்ல. அரை கிலோ வெல்லத்துக்கு முக்கால் கிலோ அரிசி கரெக்டாக இருக்கும். சில வெல்லத்துக்கு ஏற்ற மாதிரி மாவு சேருங்க. அதே மாதிரி வந்து நான் வந்து ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ரேஷன் அரிசி வேண்டான்னா நீங்கள் மாவு அரிசி கேட்டு வாங்கிக்கோங்க, கடையில் கிடைக்கும். அந்த அரிசிலையும் ரொம்ப நல்லா வருங்க அதிரசம். இப்போ எல்லாம் செஞ்சாச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே சமயம் வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கும்போது கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி தாங்க தெரியும். அது ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். பாகு முதல் நாளே செஞ்சு வச்சுட்டு மறுநாளும் அதிரசம் செய்யலாங்க. நான் வந்து உடனே செஞ்சிட்டேன். ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டு உடனே நான் செஞ்சிட்டேன். நீங்கள் அரிசி வந்து முதல் நாளே ஊற வைக்கிறதுனால செஞ்சிடலாங்க, மறுநாள் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நல்லா வந்திருக்குங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எங்கள் பாட்டி வந்து யாராவது அதிரசம் செய்யணுனாலும் இவங்களை தான் கூட்டிகிட்டு போவாங்க, அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. உங்களோட கமெண்ட்டை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.